நாகராஜன் வந்து இந்த பாப்பாசிக்காக இந்த எழுத்தாளர் முற்றத்தை நடத்துகிறது, அது எனக்கு ரொம்ப முக்கியமாகப்படுது. அவருடைய பல வேலைகளுக்கு மத்தியில் இதை சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு அவர். நான் இன்றைக்கி முடியுமா வர முடியுமா அப்படின்னு நினச்சிருந்தேன். எனக்கு கால் வலி இந்த மாதிரிலாம் தொந்தரவுலாம் இருந்தது. இருந்தாலும் முடிஞ்சால் வாங்க அப்படின்னார். சரி, அவருக்காகத்தான் நான் வந்தேன். அவரை இவ்வளோ தூரம் அவர் இந்த முயற்சியை எடுத்து செய்கிறாரு, அவரை நம்ம கௌரவிக்கணும் அப்படின்னு வந்தேன். இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்கதை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. திரு ராமநாதனை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, ஆனால் என்னுடைய படைப்புகளெல்லாம் அவர் ரொம்ப ஆழமாக படிச்சிருக்கார். எனக்கு ரொம்ப கூச்சமாக கூட இருக்குது. அவ்வளோ ஆழமாக படித்து அதை பற்றியெல்லாம் ஒரு ஆய்வு மாதிரி கிட்டத்தட்ட சொல்லியிருக்காரு. நான் ராமநாதனுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போ அவர் பேசும்போது சொன்னார், நான் காணாசு தான் என்னை ரொம்ப பாதித்த எழுத்தாளர். காணாசுடைய அந்த சோதனை முயற்சிகள் எழுத்தாளர் செஞ்சு அவருடைய பேச்சில் அவர் சொன்னார். அதுதான், அதைத்தான் நான் காலமெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அதைத்தான் பின்பற்றி எழுதிட்டுருக்கேன். அதனால தான் வித்தியாசமான படைப்புகளை தரணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் ஒரு நோக்கத்தில் எழுதிட்டுருக்கேன். அதை எல்லாருக்கும் அது இவருக்கு ராமநாதன் மாதிரி அன்பர்களுக்கு பிடித்திருக்கலாம், அந்த படைப்புகளை பிடிக்காதவங்களும் இருக்கலாம். அது ரெண்டு கட்சியும் இருக்கும் தானே, அது இருக்கலாம். அது ஒன்றும் தவறு இல்லை. இந்த கூட்டத்தில் எனக்கு இந்த மாதிரி கலந்து கொள்கிறதுக்கு வாய்ப்பளித்த பாப்பாசிக்கு மிக்க நன்றி. வணக்கம்.